இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆசை பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆல். C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். போன வீடியோவில் ஜென்ரல் பர்பஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் கம்பேர் பேஸ்ட் லாங்குவேஜ் இதை பற்றி போன வீடியோவில் பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஓப்ஸ் கான்செப்ட் ஏன் வந்துச்சு எதுக்காக வந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓப்ஸ்னா என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எதுக்காக வந்துச்சுன்னா சி லாங்குவேஜில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் காரணமாக தான் இது வந்துச்சு. அப்படி என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா சி லாங்குவேஜ் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஓரியண்டட் லாங்குவேஜ். ஃபங்க்ஷனாக என்ன? ஃபங்க்ஷன் இஸ் அ செல்ஃப் கண்டென்ட் பிளாக் டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இப்போ சி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் நம்ம இது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண தேவையில்லை, எந்த வித கிளாஸஸும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணுவோம். அதனால் இது ஃபங்க்ஷன் ஓரியண்டட் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக சி லாங்குவேஜில் இப்போ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிறோன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து 350லேயே 400லேன்னு இருக்குன்னா அதில் ஒரு எரர் வந்ததுன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதாவது நம்ம அந்த 350லேயே 400லேன்னு நம்ம செக் பண்ணோம். இதனால் ஒரு டைமும் வேஸ்ட் ஆகுது, ஒர்க் லோடும் அதிகமாகுது. அதை சால்வ் பண்ணுறதா இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம சப் ப்ரோக்ராமை பிரிக்கிறோம். அதாவது நம்ம ஃபங்க்ஷனாக நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். அது எப்படின்னா 350லேயே 400லேன்னு இருக்க ப்ரோக்ராமை நம்ம 100 லைனாக பிரித்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம வச்சுக்கிறோம். இப்போ ஒரு எரர் வந்ததுன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனோடய செக் பண்ணால் போதும். அதாவது அந்த 100 லைனோடய நம்ம செக் பண்ணால் போதும். இதனால் டைமும் சேவ் ஆகுது, ஒர்க் லோடும் நமக்கு குறையுது. நெக்ஸ்ட்டு சி லாங்குவேஜில் இப்போ ஒரு வேரியபிளை மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே நம்ம டிக்ளேர் பண்ணுறோம்னா அது குளோபல் வேரியபிள் டிக்ளரேஷன் தான். குளோபல் வேரியபிள் டிக்ளரேஷன்னா நம்ம அந்த வேரியபிளை ப்ரோக்ராமில் நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஃபங்க்ஷனால் வேணாலும் நம்ம ஆக்சஸும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணுறோம்னா அது லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன் தான். அந்த வேரியபிளை நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒன்று தான் யூஸ் பண்ண வைக்கும், வேறு எந்த ஃபங்க்ஷனாலையும் அதை ஆக்சஸும் பண்ண வைக்காது. இப்போ குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளை எல்லா ஃபங்க்ஷனும் ஆக்சஸ் பண்ணுறதுனால டேட்டாவை ஹைட் பண்ணி வைக்க வைக்காது. இதனால் டேட்டாவும் ஃபுல் செக்யூர் இல்லாத காரணத்தினால தான் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வந்தது. ஊப்ஸ் கான்செப்ட் ஃபுல்லாக கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் தான் இருக்கும். கிளாஸ்னால் என்னென்னா கிளாஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ டேட்டா மெமரி மெம்பர் ஃபங்க்ஷனை ஒரு சிங்கிள் யூனிட்டில் வைக்கிறது பேர் தான் கிளாஸ்னு சொல்லுவோம். அப்படி அந்த கிளாஸில் உள்ள டேட்டா மெமரி மெம்பர் ஃபங்க்ஷனையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அப்படி இல்லையா ப்ரைவேட்டு பப்ளிக்கு ப்ராடக்ட்டுன்ற ஆக்சஸ் மூலம் நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோன்னா இப்போ அந்த கிளாஸோட சப் கிளாஸஸ் மூலியமாக தான் அந்த டேட்டா மெமரி மெம்பர் ஃபங்க்ஷன் நம்ம ஆக்சஸ் பண்ண வைக்கும். இதனால் டேட்டாவும் ஃபுல் செக்யூராக இருக்குது. சி லாங்குவேஜில் ஃபுல் டேட்டா செக்யூர் இல்லாத காரணத்தினால தான் அந்த ஊப்ஸ் கான்செப்ட் வந்தது. இனிமேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஊப்ஸோட ஃபியூச்சர்ஸை பற்றி பார்ப்போம்.